ப்ரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே நம்முடைய பாஸ்டர் யஷ்வந்த் குமார் அவர்களை குறித்து சாட்சியாக சில வார்த்தைகள் சொல்வதில் நான் அதை ஒரு சிலாக்கியமாக கருதுகிறேன். பாஸ்டர் அவர்கள் ஒரு மிக சிறந்த கிறிஸ்துவின் போர் வீரராக, அற்புதமான தேவ மனிதராக, கர்த்தரால் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நினைவு கூற வேண்டுமானால், தகப்பனே தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமானவரே என்ற வார்த்தையை நாம் நினைவு கூற முடியும். அவர் இந்த தேசத்திற்கு ரதமும் குதிரை வீரருமாயிருந்த ஒரு மாமனிதர், மிக எளிமையான போதகர், அற்புதமான போதகர், வைராக்கியமான போதகர், தரிசனமுள்ள ஒரு மனிதர். ஆயிரக்கணக்கான தரிசனமுள்ள மக்களை எழுப்பியிருக்கிறார்கள், ஊழியர்களை எழுப்பியிருக்கிறார்கள். இதனாலே அவரை இழந்திருக்கிற குடும்பத்திற்கு இந்த வார்த்தைகள் உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுக்கும். நீங்கள் எழும்பி கர்த்தருக்காக வேலை செய்யுங்கள், கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். ஆமென்.